Hi friends, welcome and welcome back to Devi Pro's Kitchen. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Friday morning lunch preparation தான் பார்க்க போறீங்க. சோ mango கேசரி பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு அப்புறம் வத்தக்குழம்பு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இல்லாம பண்ணலாம்னு இருக்கேன். சோ அது பாருங்க. அதுக்கு அப்புறம் வாழைக்காய் வச்சிட்டு மீன் ஃப்ரை பண்ற மாதிரி கிட்டத்தட்ட பண்ணலாம்னு இருக்கேன். சோ இந்த மூணு ரெசிபியும் அந்த blogல இருக்க போகுது. சோ கம்ப்ளீட்டா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் வரைக்கும் நீங்க subscribe பண்ணல, மறக்காம subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். फर्स्ट नाम वुक पउडर रेडी पड़ा पाती वान नालु टी स्पून अल्वक तवर पर्पर और टी स्पून अल्वक कड़ पर्पे और टी स्पून अल्वक कड़ग ए और टी स्पून अल्वक धनिया अर टी स्पून अल्वक सेतको और टी स्पून अल्वक वंदयम कारे मारे और अंजल आर कंज मिगक इतना वुक कारमें सो अदारेको इंजीच नम्बर सेतरल तोर पर्प कड़ पर्प कड़ेबल स्पून सारी और टी स्पून धनिया और टी स्पून मिग वो अर टी स्पून सेतको वंदयम और टी स्पून से ना वरतक சோ சைடுலயே நம்ம ரைஸ் வச்சிரலாம். ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 मिनिट्स ஊறிட்டு இருக்கு. சோ ரைஸும் வச்சிரலாம். கொஞ்சமா தயிர் சாதத்துக்கு தாளிச்சு விட்டு போறேன். வத்தக்குழம்பு, தயிர் சாதம், மாங்காய் கேசரி, வாழைக்காய் பொரியல். சோ பாத்தீங்களா பருப்புல வந்துட்டு செவந்துட்டே வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வத்தக்குழம்புக்கு ஏத்த அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏத்த அளவுக்கு रेम परटे आरनद नम्बर अरेचिकल पाती सैडल मंपम केसरी मंपम तोल वो एल पल पर कट पड़ी एड़ वो नान अब पुल कु पाती वुकी वो ना और एलुंच अल्वक ना ऊरा वे अब पूंड उड़ी वचर सैडल सुंडका वत्त कोलंबु ताली का नल्ल एण्णै आड पण्णिकोंग नल्ल एण्णै आड पण्णुम्बोधु टेस्टा इरुक्कुम इल्लैना रीफाइंड ऑयल आड पण्णलाम एण्णै कोंजम कायट्टुम इंद पक्कम वंदु नम्म रवा केसरियुम प्रिपेयर पण्णिडलाम अदनाल सैडल पाथींगना ओर थिक बॉटम पैन एडुत्तिरुक्केन इदुल नेय आड पण्णिक्कलाम सो नेय सेर्त्तुट्टु फर्स्ट रवैय वरुत्तुप्पोम ओर 4 टीस्पून अलवुक्कु नेय सेर्त्तुक्करेन रव पाती 125 ml कप रे कपलान सो टोटला पाती कप रव मेशर पड़ी ओं कप अल्वक मारे पाको और कप रवन ओं कप मकरे वो ओं कप्वर सकरे अगर सुगर टेस्ट अल्वक नहीं अड्जस्ट पड़ा சோ மாம்பழம் கேசரிக்கு திரும்ப மெஷர்மென்ட் சொல்றேன் 1 கப் ரவனா 1/2 கப் மாம்பழம் 1 ல இருந்து 1/2 கப் அளவுக்கு சக்கரை நம்ம sugar taste க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ ரவை வந்து கொஞ்ச நேரம் நெய்ல ஃப்ரை ஆகட்டும் சோ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கறேன் சோ கடுகு பொரிஞ்சிருச்சு நம்ம வெந்தயம் சேர்த்துறலாம் வெந்தயம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெந்தயம் வாசனை நல்லா இருக்கும் கசப்பா இருக்கும் நினைச்சீங்கனா ஒரு 1/2 டீஸ்பூன் நாம வந்து இப்ப கறிவேப்பிலை சேர்த்துக்கறேன் கூடவே பாத்தீங்கன்னா வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் சுண்டக்காய் வத்தல் இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வத்தல் இத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்ச நேர நல்லா பொரியட்டும் எண்ணெயில சோ இது எண்ணெயில கொஞ்ச நேர பொரியட்டும் அது சோ பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு இருக்கும் அதையும் சேர்த்துக்கறேன் பூண்டு வந்து ஆப்ஷன் தான் நீங்க ஆட் பண்றதா இருந்தா பண்ணுங்க அது ஒரு நல்ல ஒரு फ्लेवर கொடுக்கும் இன்னும் இறுச்சி சேர்த்துட்டா இன்னும் ஒரு நல்ல फ्लेवर கொடுக்கும் கொஞ்சம் வந்து வத்தல் கலர்லாம் चेंज ஆகணும் அந்த அளவுக்கு எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவை பாத்தீங்கன்னா நெய்ல நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நல்ல ஒரு வாசனை இப்ப மாம்பழம் சேர்த்துக்கறேன் நானு மாம்பழம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுடலாம் மாம்பழம் அதுவே சூட்ல கரஞ்சிரும் रवयों मंपम वेगण
சும்மா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இதில் ஸோ இதில் நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை, மாம்பழம் கலரே ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ மாம்பழமும் ரவையும் வேகட்டும். ஸோ தண்ணி சேர்த்துருக்கேன், வேகட்டும். அது பார்த்தீங்கன்னா வத்தெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் அரைச்ச பொடி கரெக்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் எடுத்த புளிக்கு வந்து இந்த பொடி கரெக்டாக இருக்கும், நான் சொன்ன மெஷர்மெண்ட். ஸோ அது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடவே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வத்தக்குழம்பு பொடியை. கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும் இந்த பொடியெல்லாம். ரைஸும் வந்துருச்சு, இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிட வேண்டியதான். ஸோ சூப்பரான வாசனை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் இப்போது. ஸோ இப்போ உப்பு சேர்த்துப்போம். இல்லை நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வத்த குழம்பு நல்லா திக்காகணும், அந்த அளவுக்கு நம்ம சுண்ட விட்டு போடலாம். அப்போது ஸோ கேசரியில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த எல்லோ கலர் வந்திருக்கு. நம்ம கேசரி பவுடர்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எசன்ஸும் சேர்க்குற மாதிரி அவசியம் இருக்காது. ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ அங்கங்கே க்ரன்ச்சியாக நல்லா அங்கங்கே சங்க்ஸ் இருக்குது, மேங்கோ சங்க்ஸ். இப்போ வெந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ சுகர் தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றப்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் சேர்த்துட்டு கொதிக்கும் போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி வேணால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோ தாளிச்சு மட்டும்தான் கொட்டணும். அதுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டோன்னா சூப்பராக மேங்கோ ரவா கேசரி ரெடி. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு லைட்டாக திக்காயிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெல்லம் அப்படின்னா நாட்டு சக்கரை. நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு. ஸோ கேசரிக்கு தாளிக்க போகிறேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சும்மா உடச்சி சேர்த்துக்கிறேன் நான். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் திராட்சை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேசரியில் கொட்டிடலாம் அதை. சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாம்பழம் கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரலான ஒரு எல்லோ கலர், நல்லா மாம்பழம் எசன்ஸோடு சூப்பராக இருக்கும். ஸோ மாம்பழம் சீசனில் தான் ட்ரை பண்ண முடியும், ஆடி மாதம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்து நல்லா வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக திக்காயிடுச்சு. இப்போ போட்ட மசாலா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ வாழைக்காய் மேரினேட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தனியா பொடி சேர்த்துக்கிறேன். சிம்பிளான மேரினேஷன் தான், தவா ஃப்ரை மாதிரிலாம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. புளித்தண்ணி இருந்தால் லைட்டாக புளித்தண்ணி போட்டு லைட்டாக பிசைஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. வாழைக்காய் ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டு தண்ணியில் தான் வச்சுருந்தேன்.
அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். லைட்டாக பரட்டிட்டு இந்த தவாவில் போட்டுடலாம். ஸோ எல்லாமே நான் தவாவில் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இதிலேயே தோசை ஊற்றி ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்ட வேண்டியதான். நம்ம இது கடாயிலையும் பண்ணலாம், பட் இந்த அயன் தவாவில் பண்ணும்போது இன்னும் கூட டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால தான் இதில் பண்ணுறது. ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு இந்த லஞ்ச் ரொட்டீன் ப்ளாக் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல ஒரு ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.